சிலருக்கு தீனுடைய அம்சங்களை இன்று கேலியாகி போச்சு. சுன்னத்தை கேலி செய்கிறான், ஷரியத்தை கேலி செய்கிறான், குர்ஆனை கேலி செய்கிறான், ஹதீஸை கேலி செய்கிறான். இமாம்களின் இஜ்திஹாதுகளை உயிரை கொடுத்து தியாகம் செய்து அவர்கள் பெற்றிருந்த ஆய்வுகளை கேலி செய்கிறான். அல்லாஹ் மரணத்துக்கு முன்னால் பல பேரை உலகத்தில் சோதித்திருக்கிறான். கேட்கவே பயமாக இருக்கு. அல்லாமா இப்னு கல்லிகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு நூல் ஷதராத்து ஜஹப், அருமையான படிப்பினைக்குரிய ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். இது என்ன சம்பவம்? விபச்சாரம் செஞ்சவன் சம்பவம் அல்ல, கொலைகாரன் தூள் பாவிக்கிறவன் அவன் சம்பவம் அல்ல. மிஸ்வாக்குடைய ஒரு சரித்திரத்தை பதிவு செய்கிறான். திமிஸ்கில தியாரு சலாமா அந்த பகுதியில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் எல்லாத்திலேயுமே பரிகாசம் பண்றவர், எல்லாத்தையும் பரிகாசமாக எடுக்கிறவர். ஒரு நாள் மிஸ்வாக் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகளை பல்லாயிர்களை வாசிச்சுட்டு அந்த ஹதீஸ்களை சொல்லிட்டு அந்த ஹதீஸ கேலியாக எடுத்தார். சொன்னால் இவ்வளவு சிறப்புகள் வந்திருக்கிறது, நான் இன்றைக்கு மிஸ்வாக் செய்ய போற எங்க தெரியுமா? இந்த பின்துவாரத்தை மிஸ்வாக் செய்ய போறேன். ஒரு மிஸ்வாக் குச்சியை எடுத்து அவன் பின் துவாரத்தில் நுழைச்சிட்டு எடுத்தான். இவ்வளவு சிந்தவையில மிஸ்வாக்கிற ஹதீஸ மறுக்கல, மிஸ்வாக் இல்லை என்று சொல்லல, மிஸ்வாக் என்ற சுண்ணத்தை பரிகாசம் செய்தான். அந்த நிமிடத்திலிருந்தே அவனது பின் துவாரத்திலும் வயிற்றிலும் ஒரு வலி ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக 9 மாதங்கள் எழுதுகிறார். திடீரென அந்த மனிதனுக்கு பிரசவம் போன்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நாயை போன்ற ஒரு மிருகம் அவனது பின்துவாரத்தினால் வெளியாகிச்சு. 9 மாதத்துக்கு பிறகு அந்த அந்த மிருகம் பிறந்ததற்கு அது அடையாளம் எல்லாம் போட்டிருக்கிறான். எத்தனை கொம்பு இருந்துச்சு எல்லாம் போட்டிருக்கிறான். அதிலிருந்து 2 நாளையில அந்த மனிதன் துடி துடித்து இறக்குகிறார். அந்த 2 நாட்களுக்குள்ளாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அல்லாஹு மீது சத்தியமாக வயிற்றுக்குள் இருந்த இந்த பிராணிதான் என்னை கொலை செய்து விட்டது, எனது குடல்களை எல்லாம் அறுத்து துண்டாக்கிட்டு இந்த மிருகம் என்று சொல்லி சொல்லியே அவன் உயிர் பிரிந்துச்சு. எழுதினால் அந்த ஊரினுடைய ஹதீபும் அந்த மிருகத்தை தன்னுடைய கண்ணால பார்த்தான். இது இன்றைக்கு நேர்த்தி ஒரு நாட்டில் நடந்து பேப்பர்ல இருக்கிற செய்தி அல்ல, வாய்க்கு வாய் வந்த கதை அல்ல, வரலாற்று நூலாசிரியர் இப்னு கல்லிகான் ரஹ்மஹுல்லா ஷதராத்து ஜஹபில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். மிஸ்வாக்க கேலி செஞ்சவர் உலகத்தில் வந்த தண்டனை, மிஸ்வாக்க பரிகாசம் செஞ்சவருக்கு இன்றைக்கு நினைக்கிறாங்க தீன் நினைச்ச மாதிரி வாய்க்கு பேசிடலாம், அல்லாத கட்டளைகளை வீணாக்கிடலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைச்சவன் பேசி கேள்விக்கு உட்படுத்தலாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை அவன் புத்தியால போட்டு சிந்திச்சு அதை மிதிச்சிடலாம் நினைக்கிறான். மிச்சம் தூரம் நடிக்க கிடைக்காது, மிச்சம் தூரம் போக கிடைக்காது. அல்லாஹ் பிடிச்சு பிடறிட்டால பிடிச்சு கீழே தள்ளிடுவான். ரொம்ப கவனம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு மனிதரை பற்றி ஒரு மனிதர், இவர் முஅ்தஸிலா என்ற சிந்தனையில் உள்ள குர்ஆனை ஹதீஸை விட பகுத்தறிவை தனது புத்தியை முற்படுத்துகின்ற சிந்தனையில் உள்ள ஒரு முஅ்தஸிலாக்காரர். இவர் தீனுடைய இல்ம படிக்க போற மாணவர்களுக்கு மலக்குமார்கள் அவர்களுடைய இறக்கைகளை விரித்து மரியாதை செலுத்துறாங்க என்ற ஹதீஸ வாசிச்சார். வைனல் மலாயிகா லதலவு அஜ்னிஹதஹா ரிதன் லிதாலிபில் இல்ம், இல்ம படிக்கிற மாணவர்களோடு இருக்கிற விருப்பத்தினால் மலக்குகள் அவர்களுடைய இறக்கைகளை விரிக்கிறாங்க. மலக்குகளுடைய இறக்கைகளுக்கு மேலால அவங்க போறாங்க. இந்த மூத்தசிலாக்காரன் மலக்கு வந்து பூமியில இறக்கையை விரிக்கிறாரா? கால்களால அந்த ரெக்கைகளை நான் துண்டு துண்டாக உடைக்கிறேன் என்றே காலால உதஞ்சா மலக்குகளுடைய ரெக்கைக்கு நான் உதைகிறேன் ஹதீஸ கேலியாக எடுத்தான். ஹதீஸ் அவன் புத்தியால போட்டு நிறுத்தான்.
முடிவு என்னாச்சு? இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார்கள், காலால நடக்க முடியாம கால் அப்படியே காஞ்சி சூகையாகி போச்சு. ஹதீஸ கேலி செஞ்சார். இது போன்று ஹாபி ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் உலூ லி அலி அல் கஃபார் என்ற தன்னுடைய அகீதா சார்ந்த அந்த நூலிலே குறிப்பிடும் போது, இமாம் முஹம்மது இப்னு பஷார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடமிருந்து பதிவு செய்யறாங்க, ஒரு மனிதர் அந்த காலத்தில் இருந்த இவரும் ஒரு முனத்தரா சிந்தனையுள்ளவர், இவர் சொன்னார், குர்ஆன் இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, குர்ஆன் மக்லூக் என்று சொன்ன அந்த சிந்தனையில் இருந்தார். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நீ சொல்லுகிற இந்த கருத்து உண்மையாக இருந்தால் உன் உள்ளத்தில் இருக்கிற குர்ஆன அல்லாஹ் எடுத்துடுவான், அப்படித்தானே என்று கேட்க அவனும் சலஞ்சுக்கு சொன்னான், நாம் ஆம் என்று சொன்னான். என்னாச்சு? அடுத்த நாள் காலையில குர்ஆன மனனம் செஞ்சிருந்த ஹாஃபில் அந்த மூத்ததிலாக்காரர் குர்ஆன் எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மான் அர்ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக என்று தொடங்குகிறார். நஅபுது வாய்க்கு வரவில்லை. ஓத பார்க்கிறார் ஓத முடியல, ஓத பார்க்கிறார் ஓத முடியல, நவ முஸ்லிம் இல்ல, ஹாஃபிலுல் குர்ஆன். அதோட நெஞ்சில் இருந்து முழு குர்ஆனும் போச்சு. செய்த தவறுகளை பாருங்க, இதெல்லாம் கொலைய போன்ற பெரிய பெரிய தவறுகள் அல்ல, ஷரியத்துடைய கட்டளைகள், சின்ன சின்ன விஷயங்கள் போன்று தெரிகின்றவைகள். இதுல விளையாடினார் அல்லாஹ் பிடிக்கிற பெரிய பாருங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொன்ன அந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த கதை கற்றது இருக்கிறதே இது உங்களுக்கு சின்னது போல தெரியுது, அல்லாஹ் விட்டு இது பெரிய விஷயம். நீங்க சின்னதா நினைப்பீங்க, ஒருத்தரை அவமானப்படுத்துறது, ஒருத்தர் மீது பழி போடுறது சின்ன விஷயம் என்று கருதலாம். நீங்க அதனை சின்ன விடயமாக கருதுறீங்க, அது அல்லாஹ்விடத்தில் மிக பாரதூரமான பயங்கரமான பெரிய விஷயம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நாம் எங்களை பற்றி சிந்திப்போம். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை என்ற இந்த சின்ன சின்ன நம்முடைய பார்வைக்கு பாவம் போன்றே தெரியாத சர்வ சாதாரண விஷயங்கள் உலகத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறதா? ரஹ்மானே, நாம் செய்கிற பாவங்கள் என்னதான் என்ன பண்ண போகுதோ, 40 வயசுல எனக்கு என்ன செய்யுமோ, 41ல என்ன செய்யுமோ, 45ல என்ன செய்யுமோ, 50ல என்ன செய்யுமோ, 60ல என்ன செய்யுமோ, 80ல என்ன செய்யுமோ, உலகத்தில் என்ன வாழ விடாது போல இருக்கு. சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அந்த நிலைமை வராமல் இருக்க பாவங்களை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்யுங்க, பறிபோனது திரும்ப வரும். உலவாக்கள் எழுதுறாங்க, கண்ணுக்கு தெரியாத எத்தனை விஷயங்கள் பாவத்தால் பறிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருட அறிவு மங்கி பைத்திருக்கிறது, எத்தனை பேருட உள்ளத்தில் என்ன நேரமும் குழப்பம், எத்தனை பேருக்கு ஒரு காரியத்தை உருப்படியாக செஞ்சு கொள்ள முடியல, கடன் திறந்திருக்கிறாரு செய்து கொள்ள தெரியாது, கூலிக்காரன் வச்சிருக்கிறாரு வழிநடத்த தெரியாது, சாமான் போடுறாரு வழிநடத்த தெரியாது, ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு வழிநடத்த தெரியாது, செல்வம் வருகிறது பயன்படுத்த தெரியாது, நிக்காக முடிச்சிருக்கிறாரு மனைவி அனுபவிக்க தெரியாது, குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் பார்த்து கண்களில் வைக்க தெரியாது, வாழ்க்கையே குழப்பம். தனித்தனியாக சந்திச்சு கேட்டா ஒவ்வொருத்தருட வாழ்க்கையில் இருக்கிற இருட்டும் குழப்பமும் சுபஹானல்லாஹ் லேசில்லை. இதனாலதான் சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ் மறந்த ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்களே, அல்லாஹ்வோட கட்டளைகளை கணக்கெடுக்காம தான் செய்கிற சிறு சிறு பணிகளை மட்டும் வைத்து நாங்கெல்லாம் தீனில செஞ்சிட்டோம் என்று நினைச்சு மற்ற பெரிய ஒரு பகுதியில அல்லாஹ் மறந்து வாழ்றாங்களே அவங்கள போல நீங்க ஆகிடாதீங்க. அல்லாஹ் மறந்தா என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு உங்களை மறக்கடிக்க செஞ்சிருவான். அல்லாஹ் மறந்துடுவான்ன்றது வேற ஆயத்து, அவங்களுக்கு அவங்கள மறக்கடிக்க செஞ்சிருவான். எனக்கு நான் என்ன செஞ்சு கொள்ளணும், என் வாழ்க்கை தெளிவாக நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வர என்ன காரணம்,
இதை யோசிக்க விடமாட்டான். உழைச்சி உழைச்சி நாய் போல உழைச்சிருப்பாரு. மூத்தான பிறகு பார்த்தா உருப்படியாக அனுபவிச்சில்ல. கடை இருக்குது அனுபவிச்சில்ல, தொழில் இருக்குது அனுபவிச்சில்ல, கோடான கோடி தேடி இருக்கிறாரு, உருப்படியாக உலகத்தில் எதையுமே சாதிச்சில்ல. காரணம் என்னன்னு பார்த்தா அல்லாஹ் மறந்து நினைச்ச மாதிரி ஓடி இருக்கிறாரு. அல்லாஹ் அவருக்கு அவரை மறக்கடிக்க செஞ்சிட்டார். இதனால ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய விஷயம், ரொம்பவும் கவனத்தை திருப்ப வேண்டிய விஷயம். இதோட கடைசி கட்டம் இஸ்திஃபார் செய்து மன்னிப்பு கேட்கவில்லையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரகசியத்தில் இருட்டில் செய்த சில பாவங்கள் சக்கராத்தில் களிமாவ பறிச்சிடும், சக்கராத்தில களிமாவ பறிச்சிடும். ஒரு பெரிய ஆலிம், ஆலிமாக கருதப்பட்டவர், அரபு நாட்டிலே உள்ள ஒரு முக்கியமானவர், சக்கராத்துடைய நேரத்தில் குர்ஆனை கொண்டு வர சொல்கிறார். குர்ஆன் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. குர்ஆனை காட்டி சொன்னார், இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ரூஹு போச்சு. ஒரு ஆலிம் இப்படி சொன்னாரே, மக்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. விசாரித்து பார்த்தா ரகசியத்தில் பாவம் செய்தவர். எத்தனை பேர் அந்த இறுக்கமான நேரத்தில் தன்னுடைய கைவாவையும் அல்லது தௌபாவுடைய வார்த்தைகளையும் மறந்து ஷைத்தானை சந்தோஷப்படுத்தும் வார்த்தைகளுடன் உலகத்தை விட்டு பிரிகிறார்களோ தெரியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈமானுடைய மஜ்லிஸ்களில் உட்கார, இல்முள்ளவர்களோடு தொடர்பாகும், இல்முடைய இடங்கள் ஸ்தாபிக்கப்படணும். இல்ல பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும்.